அண்ணனும் தம்பி இருந்தாங்க. ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே தங்கிட்டு இருந்த சொத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. தனித்தனியாக குடித்த நடத்த போயிட்டாங்க. ரெண்டு பேருமே உழவு தொழிலுக்கு போகும்போது பக்கத்து பக்கத்து பிஞ்ச, அதனால் உழவு போடும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அண்ணன் சாப்பிடும்போதெல்லாம் வந்து அந்த மதிய நேரத்துக்கு வந்து தும்மிக்கிட்டே இருக்கிறான். தம்பிக்கு ஒரு நாள் தும்மல் வந்ததே இல்லை. அண்ணனுக்கு வந்து நிறைய பிள்ளை ஊட்டி, அவனுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. ஆனால் தம்பிக்கு பிள்ளை இல்லை, சொத்து சுகம், அந்த இருக்கிற சொத்து சுகத்தில் நல்லா செல்வ செழிப்பாக சாப்பிட்டுருக்குறான். அப்போ தினமும் அண்ணன் சாப்பிடும்போதெல்லாம் இப்படி தும்மல் போடுறானே அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க முடியல. தம்பிக்கார என்ன செய்யறான், பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பாட்டிகிட்ட போய், பாட்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், தினமும் எங்கள் அண்ணன் சாப்பிடும் போதெல்லாம் தும்முறாரு, எதுக்கு தும்முறாரு, ஏன் தும்மல் வருது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட போய் தம்பிக்காரன் கேட்டான். உடனே பாட்டி சொல்லிச்சு, அட லூசு பேல, உங்கள் அண்ணிகாரி உன் அண்ணன் தினமும் சாப்பிடும்போது நினச்சிக்கிட்டு இருக்காடா, அதனால தான்டா தும்மல் வருது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. ஏன் நீ இது வரைக்கும் மதிய நேரம் வந்து உனக்கு சாப்பிடும்போது தும்மல் வந்தது இல்லையா, இல்லையே பாட்டி எனக்கு ஒரு நாள் தும்மல் வந்தது இல்லையா, அடப்போடாக்கு இருக்கா, உன் முண்டாட்டி உன்னை நினைக்கிறதே இல்லை போல இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டான். உடனே இவன் வீட்டுக்கு வந்தேன், பொண்டாட்டி கூப்பிட்டேன், இதா பார் எங்கள் அண்ணன் சாப்பிடும் போதெல்லாம் அவருக்கு தும்மல் போடுறார், எங்கள் அண்ணி தினமும் நினச்சிக்கிட்டே இருக்குது, நீ என்னைக்காவது என்ன நினச்சிருக்கியா, எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட சாப்பிடும்போது தும்மல் வரலையே அப்படின்னா அவன் முண்டாட்டி, ஐயோ நான் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சாப்பிடும்போது மட்டுமே நினைக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருந்தாலும் காட்டில் போய் வேலைக்கு போனாலும் எப்பவுமே நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியா, சரி சரி நான் நாளைக்கு நீங்கள் சாப்பிடும்போது நான் உங்களை நினைக்கிறேன்னு பொண்டாட்டி கார் சொல்லிட்டா. அதே மாதிரி மறுநாள் போகிறேன், மறுநாள் போய் சாப்பிடும்போது அண்ணன் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், இவன் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறான், அண்ணன் காரனுக்கு நச்சு நச்சுன்னு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு தும்மல் வரலை, இவனுக்குன்னா கோபம்னா கோபம், இவளை சொல்லியும் நம்ம பொண்டாட்டி நம்மளை நினைக்கலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். சாயந்தரம் கோபத்தோடு வந்தேன், இந்தா வாடிங்க, இன்னைக்கு நீ என்னை நினைக்கல, எங்கள் அண்ணனுக்கு எத்தனை தடவை தும்மல் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ நான் இன்றைக்கி நான் உங்களை நினச்சேங்க, சரி நாளைக்கு நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தும்மல் வரல பார்த்துக்கோ அப்படின்ட்டேன். இவன் என்ன பண்ண, இவன் வேலைக்கு போன உடனே அவள் அக்கா காரி, அதாவது அவனுடைய அண்ணனோட கொண்டாட்டிகிட்ட போய், அக்கா அக்கா இந்த மாதிரி மச்சான் தினமும் சாப்பிடும்போதெல்லாம் தும்முறாரு, இது எப்பவுமே அவர் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ன உடனே அந்த அவனுடைய அண்ணனுடைய கொண்டாட்டி சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தினமும் நான் சாப்பாடு கொடுக்கும்போது பழைய சோறு கொடுத்து விடுவேன், அதோட வந்து சுட்ட மிளகாயும் உப்புக்கல்லும் கொடுத்து விடுவேன், அதனால் அவர் சாப்பிடும்போது அது மிளகாயை கடித்த உடனே அவருக்கு தும்மல் வருது அப்படின்ன உடனே, ஓ இதுதான் சங்கதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் என்ன செய்கிறா, அவனோட அவளோட புருஷனுக்கு நல்ல பழைய சோப்பை கொடுத்து உப்புக்கல்லும் ஒரு கிண்ணத்தில் வந்து சுட்ட மிளகாயும் கொடுத்து விட்றான். இவன் அங்கே போய் சாப்பிட்றான், மதியம் சாப்பிட்றான். இன்றைக்கு மட்டும் அவள் என்னை நினைக்கலை, தும்மல் வரலை, இன்றைக்கி அவளை வீட்டில் போய் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அந்த மிளகாயை கடித்த உடனே இவனுக்கு தும்மல் வந்துருச்சு. இப்போ தும்மல் வந்தவுடனே அப்புறம் அடுத்து அந்த இதில் அந்த உரப்பில் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். தும்மல் நச்சு நச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஏய் போதும் முடியே போதும் முடியே, நினச்சது போதும் முடியே போதும் போதும், நுப்பாட்டு நுப்பாட்டு அப்படின்றியான். ஆனால் அவன் சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் தும்மல் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து, பரவாயில்ல நீ என்ன நல்லா நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி அவனும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அதாவது கிராமத்தில் நம்ம சொல்லுவோம், இப்போ நம்ம சாப்பிடும்போது தும்புறோம்னா அம்மா நினச்சிருக்காங்க, அல்லது அப்பா நினச்சிருக்காங்க, அல்லது வீட்டம்மா நினச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வள்ளுவ பிறந்தவ கூட சொல்கிறார், யார் உள்ளி தும்மி நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த நாட்டுப்புறத்து இந்த கதை என்ன சொல்லுது, அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு அற்புதமான கதையை தன்னுடைய நெல்லை மாவட்ட நாட்டுப்புற கதைகளிலே நண்பர் கலன்யூரன் அவர்கள் தொகுத்திருக்கின்றார். தொடர்ந்து கதைகளோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.